ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரெண்டு ஆப் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னா, பவர் பேங்க் மாடலில் ஸ்மார்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், இதில் நான் லைவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் மெயில் ஐடி வந்திருக்கு, அப்டேட் ஆகிருக்கு. சரி, இதில் வந்து பார்த்தோன்னா 400 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி, நான் வித்ரா எடுத்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காட்டின பிறகு நீங்கள் வித்ரா எடுக்கணும் இல்லையா, நீங்கள் ஏர்ன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். சரியா? ஓகே, அதனால் இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றதான் லைவாக பார்க்கலாம். அதுக்கு பிறகு HCL அப்படிங்கிற புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் ஆகிருக்கு, 200 ரூபாய் வந்து சைனப் போனஸாக கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட் பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுக்கு பிறகு நம்ம 3 TRX அதாவது ட்ரோன் காயின் ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஸ்மார்ட் பேங்க் இந்த வெப்சைட்டில் 400 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்யூச்சரில் இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணவுடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓடிபி இங்கே போட்டு மறுபடியும் வெரிஃபை ஓடிபி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப்பு ரெஃபர் கோடு கேட்கும். ரெஃபர் கோடு வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் வீடியோலேயும் சைடில் இருக்கும், அந்த ரெஃபர் கோடு பார்த்து போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணவுடனே இங்கே ஹெல்ப் அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, எனி டவுட்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கோஹிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 400 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 400 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, 1 மணி நேரத்துக்கு 1 ரூபாய் 40 காசு அப்படின்னா, ஓகே கால்குலேட்டரில் போடலாம், 1 ரூபாய் 40 காசு அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு 33 ரூபாய் 60 காசு, 33 ரூபாய் 60 காசு. நம்ம 400 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த 400 ரூபாய் எடுக்க எத்தனை நாள் ஆகுது அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, இப்போது 33 ரூபாய் 60 காசு, 400 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12 நாள் ஆகுது, 11 நாள் 12 நாள், ஏன்னா 33 ரூபாய் ரவுண்டாக போட்டிருக்கேன். மொத்தம் 12 நாட்களுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 400 ரூபாவை எடுத்துடலாம். அதுக்கு பிறகு நம்ம ஏர்ன் பண்ணுறதெல்லாம் ப்ராஃபிட் தான். ஓகேவா? 12 நாட்களுக்குள்ளே 11வது நாளே எடுத்துடலாம், ஏன்னா 33 ரூபாய் 60 காசு, 11வது நாளில் நமக்கு 400 ரூபாய் கிடச்சிடும். நான் இப்போ பை ஆப்ஷன் கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுக்குறேன். ஓ, மணி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணி இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணவுடனே இங்கே 400 ரூபாய் செலக்ட் பண்ணிக்கோங்க. 400 ரூபாய் ஓகே கொடுத்துக்கோங்க. ப்ளீஸ் வெயிட் சொல்லியிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் வந்து இப்படி உங்கள் நேமு உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த வகையில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தடில் கிரெடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொன்றத்துக்கு கிரெடிட் கார்டு வேண்டாம், டெபிட் கார்டு இதை வேண்டாம். அடுத்து நெட் பேங்கிங், நம்மக்கிட்ட நெட் பேங்கிங் வேண்டாம். நெக்ஸ்ட்டு வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், இதில் வந்து மொபிக்யூக் நம்மக்கிட்ட இருக்குது. சரி, நான் நேற்று ஒரு ஆப் சொன்னேன்ல, அதுவே இருக்குது. சரியா? யூஸ் பண்ணாதவங்க இதை பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இந்த வீடியோக்கு முன் வீடியோ போய் பாருங்கள். அடுத்து பே லேட்டர், இது வேண்டாம். நெக்ஸ்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், SBI இது மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஓகே, என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, சரியா, இதில் செலக்ட் பண்ணிக்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் பேடிஎம் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பேடிஎம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வருது. நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஃபோன்பே, கூகுள் பேலாம் இருக்கும், அதன் மூலம் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே என்டர் யூபிஐ ஐடி கேட்குது, யூபிஐ ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை பே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ணிக்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக் வாங்க, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் போகலாம். 400 செலக்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யூபிஐ கொடுத்துக்கலாம், யூபிஐ கொடுத்துட்டு வெரிஃபை பே கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூபிஐ போட்டவுடனே அதுவே செலக்ட் பண்ணும், இது எதில் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணும். இப்போ வெரிஃபை பே கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்த பிறகு நீங்கள் வெயிட்டிங் சொல்லிட்டு மேலே இது போல் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு கிளிக் பண்ணிங்கள், அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேடிஎம்குள்ளே போயிடும்.
ஓகே, பேடிஎம்க்குள்ளே போயிட்டால் ஓப்பன் ஆனவுடனே அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணவுடனே பே கேட்கும், பே கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பே பண்ணிட்டேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, பே பண்ணியாச்சு. எதுக்கு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துச்சு. பேக் வந்து சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்னு வந்துச்சு. நம்ம பேலன்ஸில் இன்ஸ்டண்ட்டாக உடனே ஆட் ஆகிடுச்சு. சரியா, நம்ம அந்த போயிட்டு பேடிஎம்குள்ளே பேமெண்ட் சென்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிடுச்சு. பேமெண்ட் ஆட் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பை பண்ணலாமா? செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே பை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த டிவைஸில் வந்து நமக்கு மணி ஆட் ஆகும். இதுக்குள்ளே வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை 1.40 ரூபாய்னு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேலன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய பேலன்ஸ் 0 ஆகிடுச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃபை நான் போட்டுடுறேன். பேமெண்ட் ப்ரூஃப் போட்ட பிறகு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பேமெண்ட் ப்ரூஃபை மினிமம் 100 ரூபாய் தான். மினிமம் வந்து 100 ரூபாய் வந்து மினிமம் ரெடிமே 100 ரூபாய் தான். அது நான் ஒரு எத்தனை நாளில் பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 and 4 days எனக்கு வந்து ரீச் ஆகிடும். நான் வித்ரா எடுத்துகிட்டு பேமெண்ட் ப்ரூஃபை ஷோ பண்ணுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பினுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க, சரியா? இதில் சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் இருக்கும். என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் 200 ரூபாய் இருக்குது. நான் இப்போ டெய்லி சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். சரி, இந்த டெய்லி சைன்இன் கிளிக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணிவிட்ட உடனே இது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட்டு 6 ரூபாய் இன்ஸ்டண்ட்டாக நம்முடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் போயிட்டு பாருங்கள், 206 ரூபாய் இருக்கும். டெய்லி உங்களுக்கு 6 ரூபாய் ஃப்ரீயாக டெய்லி சைன்இன் பண்ணுறதன் மூலமே டெய்லி 6 ரூபாய் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டாஸ்க் முடிக்கலாம். 6 ரூபாய் கூட இந்த டாஸ்க்கு 3 டாஸ்க் கொடுப்பாங்க. மொத்தம் எத்தனை அப்படின்னா 3 டாஸ்க் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டாஸ்க்கு 1.26 ரூபாய். சரியா, ஏற்கனவே 1-6 ரூபாய் இது ஒன்று. அடுத்து இன்னொரு டாஸ்க் பண்ணலாம். இந்த டாஸ்க்கு 0.79. இன்னொரு டாஸ்க், மொத்தம் 3 டாஸ்க் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது 0.1. 3 டாஸ்க் முடிஞ்சிச்சு. நம்முடைய பேலன்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃபியூ செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 208 ரூபாய் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஆப்பை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் போட்டு வைங்க. டெய்லி சைன்இன் பண்ணுங்கள். 3 ஆர்டர் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒர்க்கு தான், சரியா? ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டுக்கு நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், சரியா? செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் வந்து எப்படி வந்து வித்ரா எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இங்கே வேலட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவுடனே பேமெண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவோம். பேமெண்ட் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல் பேஜ் வந்துச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது இங்கே குயிக் செலெக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பேங்க் செலக்ட் பண்ண சொல்லுவோம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்கள் பேங்க் வரல அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கடைசியாக அதர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்து சப்மிட் கொடுங்க. இப்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு செட் இன்ஃபார்மேஷன் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஆஃப் டெபாசிட் இருக்குது, உங்கள் பேங்க் நேம் கொடுத்துக்கோங்க. எந்த ஏரியாவில் பேங்க் இருக்குது அந்த ஊர் பேர் கொடுத்துக்கோங்க. மெயின் சிட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு, அடுத்து அக்கௌண்ட் நம்பர், அடுத்து உங்கள் நேமு. உங்கள் நேமு அப்போ யூபிஐ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் மினிமம் ரெடிம் வந்து பார்த்தோன்னா 500 இருந்தால் வித்ரா எடுத்துக்கலாம். 500 ரீச் பண்ணால் வித்ரா எடுத்துக்கலாம். 200 அவங்க சைன் அப் பண்ணஸாக கொடுக்குறாங்க. 300 ரூபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணணும், அதுக்கு பிறகு வித்ரா எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 3 TRX, அதாவது ட்ரோன் காயின் ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்னுடைய லிங்க்கு. இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும், அந்த வீடியோவிலேயே பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பேன். லைவாக வித்ரா எடுத்து காட்டியிருப்பேன். நீங்கள் பிக்கஸ்ட்டாக அதிகமாக கிரிப்டோ கரன்சி
ட்ரோன் TRX ஏன் பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டு இந்த மூணு வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணு வெப்சைட்னுடைய லிங்கை வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வித் இந்த மூணு வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வித்ரா எடுக்கணும், எப்படி டெபாசிட் பண்ணணும் முதல் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். மஸ்ட்டு இந்த மூணு வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலகிராமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் சைன் அப் போனஸ் கொடுக்கக்கூடிய, ஒரு ரெஃபருக்கு 100 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து போட்டிருப்பேன். இதில் பேமெண்ட் வந்து 100% கொடுப்பாங்கன்றதை உறுதியாக சொல்ல முடியாது, சரியா? இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பேடிஎம் கேஷ் இன் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர் ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன், மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பேடிஎம் கேஷ் எயின் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர் டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன், மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் கிராபிங் ஆப்னுடைய பேமெண்ட் ப்ரூப், TRX ஏர்னிங் ஆப்னுடைய பேமெண்ட் ப்ரூப் என டெலகிராமில் எல்லாத்தையும் இன்ஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிவிடுவோம். மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு தயவு செஞ்சு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டெலகிராம் ட்ரோன் காயின் TRX எப்படி வாங்குறது, நான் இந்தியன் மணியாக வச்சுருக்கேன் அப்படின்னா அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு முன் வீடியோவும், அது மட்டும் இல்லாமல் நான் டெலகிராம்லேயே அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரோனை எப்படி இந்தியன் மணி கொடுத்து வாங்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ராஜு ரியல் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை, டாடா.